நண்பர்களுக்கு வணக்கம். இது தொடர்ந்து இந்த எம்சிசி முருகப்பா கம்பெனிஸ் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்திய அளவில் 10 அணிகள் வந்து வருட வருடம் இங்கே நடத்துகிறாங்க. இந்த வருடம் அதுவும் இந்த ஏஷியன் கப் ஹாக்கிக்கு அப்புறம் புனரமைக்கப்பட்ட இந்த விளையாட்டு மைதானத்தில் அவங்க முதன்முறை இந்த வருஷம் இந்த ஹாக்கி கோப்பை போட்டியை வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. வெற்றி பெற்ற ரயில்வேஸ் அணிக்கு, 2 இடம் பெற்ற கர்நாடக அணிக்கு கலந்து கொண்ட அத்தனை அணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் நிப்பாட்டிங்க, அதுதான் நிப்பாட்டிங்க, ஹாக்கி கோப்பை வந்தீங்க. முதல்ல வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு அவங்களுடைய மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை பற்றி பேசிகிட்ருக்கு, பேசணும். அதுக்காக தான் நான் பேசினேன். நேற்று பேசும்போதே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. நான் திருப்பும் சொல்கிறேன், நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சித்தேன், சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். அதை நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். ரொம்ப பைத்தியகாரத்தனமாக, ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து நான் வந்து ஜெனோசைடெலாம் இன்வைட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் இப்போ சில குழுக்களாக வந்து சமீபத்தில் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும், கம்யூனிஸ்டை ஒழிக்கணும் அப்படின்னா அப்படி என்ன இந்த திமுக காரங்களாம் வந்து கொலை செய்யப்படுறாங்களா? இல்லை ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரதா அப்படின்னா அவர் என்ன காங்கிரஸை வந்து காங்கிரஸ்காரன்லாம் பிடிச்சி பிடிச்சி கொலை பண்ண போகிறாங்களா? நான் வந்து ஒரு கொள்கையை வந்து சனாதனம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது, எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திராவிட மாடல். சில வருடங்களுக்கு முன்பு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொன்றத்தையும் நம்ம மாற்றிருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். அதனால் என்ன வழக்கு போட்டாலும் எதுனாலும் நான் சந்திக்கிறேன். நான் கரெக்டாக தான் சொன்னேன், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சொன்னது கரெக்டாக தான் சொன்னேன். அதை வேணுனே அவங்க வந்து எப்பயுமே அது பாஜக ஒரு வேலை ஃபேக் நியூஸை பரப்புறது. கிடையாதுங்க. இது வந்து நேற்று வந்து இந்த நேற்று முந்தினம் இந்தியாவுடைய அந்த இந்தியா கூட்டணியோட வெற்றி வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிக்க வச்சுருக்கு, தடுமாற்றம் கொடுத்துருக்கு. அதனால தான் ஏதாவது ஒன்று திசை திருப்பணும்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், காவல்துறை நிறைய கைதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எதையுமே சட்டத்தின்படி பண்ணுவோம். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தாங்க. நீங்கள் கிறிஸ்டின்னா நான் உங்கள் நான் எனக்கு எந்த மதம் ஜாதி அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதனால் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவான அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். அதுதான் திமுகவுடைய கோட்பாடு.